வணக்கம் அன்பு மாணவ மாணவிகளே, இன்று நாம் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் குடிமையில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அலகு 4 அதை பற்றி முந்தைய காணொளி வகுப்பில் நாம் கண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியாக சிறு வினாக்கள் பற்றி காண இருக்கின்றோம். பஞ்சசீல கொள்கைகளில் ஏதேனும் 4 பட்டியலிடுக. இதை பாருங்க, ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையையும் மதித்தல் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிற கருத்து. பாருங்க, ஒரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையையும் நாம் மதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு நாட்டிற்கும் இடையில் எல்லைகள் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது இறையாண்மை அப்படின்னு சொல்லும்போது அந்த நாட்டினுடைய அதிகாரத்தை பற்றி சொல்லக்கூடியது தான் இறையாண்மை. ஸோ ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லையையும் இறையாண்மையையும் நாம் என்ன பண்ணணும், மதிக்கணும். அடுத்தது பாருங்கள், பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை. அதாவது பரஸ்பரம் அப்படின்னாலே என்ன அப்படின்னாக்கா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன பண்ணணும், உங்கள் நாட்டை நான் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு செயல் தான் பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை. ஓகேவாம்மா? அடுத்தது பாரு, உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாது இருத்தல். நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களில் மற்ற நாடு வந்து என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது. அதுதான் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாது இருத்தல். அடுத்தது அமைதியாக சேர்ந்திருத்தல். எல்லாரும் அமைதியாக சேர்ந்திருக்கணும். இதுதான் வந்து இந்த பஞ்சசீல கொள்கையினுடைய 4 சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியா அணிசேரா கொள்கையை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன? இந்தியா வந்து மற்ற நாடுகளோட சேராமல் அணிசேரா கொள்கையை ஏன் தேர்ந்தெடுச்சிச்சு அப்படின்றதுக்கான காரணம் இங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நாட்டின் முதல் பிரதமரான நேரு அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா ஆகிய வல்லரசு நாடுகள் ஆப்பிரிக்கா ஆசியாவில் புதிதாக தோன்றிய நாடுகளில் தங்களது செல்வாக்கை செலுத்துவதை எதிர்த்தார். பாரு, யாராரு, அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா. இந்த வல்லரசு நாடுகள் வந்து ஆப்பிரிக்கா அப்புறம் ஆசியாவில் புதிதாக தோன்றிய நாடுகளில் வந்து அவங்களுடைய செல்வாக்கை வந்து செலுத்தக்கூடாது அப்படின்றத வந்து நேரு எதிர்த்திருக்கிறாரு. அடுத்தது பாருங்க, எனவே பனிப்போர் நிலவும் இரு துருவ உலகமான அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா வல்லரசுகளுடன் சேராமல் அணிசேரா இயக்கம் என்ற வழியை தேர்ந்தெடுத்ததோடு சர்வதேச விவகாரங்களில் 3வது அணியை உருவாக்க இந்தியா முயன்றது. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அமெரிக்கா கூடையும் சேரக்கூடாது, சோவியத் ரஷ்யா கூடையும் சேரக்கூடாது, இந்த 2 வல்லரசுகளோட சேராமல் அணிசேரா இயக்கம் அப்படின்ற வழியை வந்து தேர்ந்தெடுத்துட்டு அவங்க 3வது அணியை வந்து உருவாக்குறதுக்கு இந்தியாவானது முயன்றதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து இந்தியா அணிசேரா கொள்கையை தேர்ந்தெடுத்ததற்கான முக்கிய காரணமாக இந்த 2 சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்க, சார்க் உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக. சார்க் உறுப்பு நாடுகள் என்னென்ன அப்படின்னு பாருங்க, 1வது ஆப்கானிஸ்தான், 2 நேபாளம், வங்காளதேசம், மாலத்தீவுகள், பூட்டான், பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை. அடுத்த வினாவுக்கு போகலாமா, அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் யாவர்? யாரார் வந்து இந்த அணிசேரா இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர்களாக சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவிற்கு யாரு, ஜவஹர்லால் நேரு சொல்லியிருக்காங்க. யூகோஸ்லோவாக்கியாவில் வந்து டிட்டோவை சொல்லியிருக்காங்க. எகிப்தில் நாசரை சொல்லியிருக்காங்க. இந்தோனேஷியாவில் வந்து சுகர்னோவை சொல்லியிருக்காங்க. கானாவில் குவாமே நிக்ரூமா அப்படின்றவங்கள சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான் அணிசேரா இயக்கத்தினுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 நாட்டு தலைவர்களை சொல்லியிருக்காங்க. இந்தியா, யூகோஸ்லோவாக்கியா, எகிப்து, இந்தோனேஷியா, கானா. ஓகேவா? இப்போ யார் யார் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த கேள்விக்கு போகலாமா, வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்களை குறிப்பிடுக. இந்த வெளியுறவு கொள்கைன்னு சொல்கிறோம்ல, அதனுடைய முக்கியமான அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதில் பார்த்தா முத இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடன்படிக்கைகள். அதாவது என்ன அப்படின்னாக்கா, நாம் என்ன பண்ணுறோம்,
எதது செய்யணும் எதது செய்யக்கூடாது அப்படின்றத வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாம் போட்டுக்கக்கூடியது தான் அந்த உடன்படிக்கைகள். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிர்வாக ஒப்பந்தங்கள். என்னென்ன வந்து நிர்வாகத்தில் நாம் செய்கிறோம், எதை செய்ய மாட்டோம் அப்படின்றத வந்து நாம் செய்யக்கூடியது தான் வந்து இந்த நிர்வாக ஒப்பந்தங்கள். அடுத்தது தூதுவர்களை நியமித்தல். தூதுவர்கள்னால் யார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதாவது வெளிநாட்டுக்கு நம்ம நாட்டுக்கும் இடையில் வந்து பேசக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து தூதுவர்கள். ஸோ தூதுவர்களை நியமித்தல் அதில். அடுத்தது வெளிநாட்டு உதவி. அடுத்தது சர்வதேச வணிகம், இது வந்து சர்வதேச வணிகத்தை சொல்கிறாங்க. அடுத்தது ஆயுத படைகள், என்னென்ன வச்சுக்கலாம் எதெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த வெளியுறவு கொள்கையினுடைய முக்கியமான அம்சங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வினாவுக்கு போகலாமா? பாருங்கள், விரிவான விடை தருக. இதுவரையும் நாம் என்ன பார்த்துருக்கோம், இரண்டு மதிப்பெண் உள்ள வினா விடை பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிறது விரிவான விடை தருக. இதில் பாருங்கள், அணிசேரா இயக்கம் பற்றி விரிவான குறிப்பு தருக. ஸோ விரிவான விடை எழுதுக அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் எப்பயுமே ஹின்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். புரியுதாப்பா? இப்போ பாருங்கள், அணிசேரா இயக்கம் பற்றி விரிவான குறிப்பு எழுதுக. என்னென்னலாம் சொல்கிறாங்க, அணிசேரா இயக்கம் என்ற சொல் 1953 ஐநா சபையில் உரையாற்றிய வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அடுத்தது பாருங்கள், அணிசேராமை என்பது இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சமாக விளங்குகின்றது. அதாவது அணிசேராமை அப்படின்றது வந்து இந்திய வெளியுறவு கொள்கையினுடைய ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லணும். இதன் நோக்கம் இராணுவ கூட்டணியில் சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தல் ஆகும். என்ன பண்ணணுமா, இந்த இதனுடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னாக்க, இராணுவ கூட்டணியில் சேரக்கூடாது, வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை என்ன பண்ணணுமா அப்படின்னாக்க பராமரித்தல். இதுதான் வந்து இதனுடைய முக்கிய நோக்கமாக சொல்லப்படுகிறது. அடுத்தது அணிசேரா இயக்கமானது 120 உறுப்பு நாடுகளையும் 17 நாடுகளை பார்வையாளராகவும் 10 சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டுள்ளது. பாருங்கள், இதில் எத்தனை இருக்குது, 120 உறுப்பு நாடுகள் இருக்குது, 17 நாடுகளை வந்து பார்வையாளர்களாக வச்சிருக்கு, 10 சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டு இது உள்ளது. இப்போ பாருங்கள், இந்த நாளிலையும் நீங்கள் எப்படி ஹின்ஸ் எடுக்கணுன்றதை நான் சொன்னேன், திரும்ப ஒரு முறை அதை ரீட் அவுட் பண்ணுறேன், நீங்கள் இப்போ ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியும். 1வது பாயிண்ட் என்னது, அணிசேரா இயக்கம் என்ற சொல் 1953 ஐநா சபையில் உரையாற்றிய கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது இல்லையாமா. அடுத்தது அணிசேராமை என்பது இந்திய வெளியுறவு கொள்கையின் ஒரு முக்கிய அம்சமாக விளங்குகின்றது. இதனுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லும்போது இராணுவ கூட்டணியில் சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களிலும் தேசிய சுதந்திரத்தை பராமரித்தலை தான் இது சொல்லுது. இந்த அணிசேரா இயக்கமானது எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 120 உறுப்பு நாடுகளையும் 17 நாடுகளை பார்வையாளர்களாகவும் 10 சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டுள்ளது. ஓகேவா? இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள். இந்தியாவுக்கு யார், ஜவஹர்லால் நேரு, யூகோஸ்லோவாகியா, டிட்டோ, எகிப்து, நாசர், இந்தோனேஷியா சுகர்னோ, அடுத்தது கானாக்கு குவாமே நிக்ருமா. ஓகேவா? அடுத்தது 2வது தலைப்பாக அணிசேரா இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஓகே பாப்பா, புரியுதா? அடுத்தது பாருங்கள், வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள் எவை? எதெல்லாம் வந்து வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கக்கூடிய அடிப்படை காரணிகளாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் முதலாவதாக நாட்டின் புவியியல் அமைப்பு மற்றும் பரப்பளவு. நாட்டினுடைய புவியியல் அமைப்புனா என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கே வந்து சமவெளி பகுதி காணப்படுகிறது, பீடபூமி பகுதி எங்கே இருக்குது, அடுத்தது வந்து மழைப்பாங்கான பகுதி எங்கே இருக்குது, தாழ்வான பகுதி, ஆறுகள் எங்கே ஓடுது, இதெல்லாமே வந்து புவியியலுடைய அமைப்பு இல்லையாமா. அது அமைந்திருக்கக்கூடிய பரப்பளவு எவ்வளவு எவ்வளவில் இருக்குது அப்படின்றது தான். ஸோ முத எடுத்த உடனே நாட்டினுடைய புவியியல் அமைப்பு மற்றும் பரப்பளவை இங்கே நம்ம சொல்லணும். புரியுதா? அடுத்தது பாருங்கள், நாட்டின் வரலாறு
பாரம்பரியம் மற்றும் தத்துவம் அடிப்படையில் ஆனவை. என்னென்னவா நாடு நாட்டினுடைய வரலாறு, எவ்வளவு காலத்தில் என்ன தோன்றுச்சு, எப்படி இருந்துச்சு, நம்ம நாட்டினுடைய பாரம்பரியம் என்ன, நம்மளுடைய தத்துவம் என்ன, அதை எல்லாத்தையும் அடிப்படையில் கொண்டு காணப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, நாட்டினுடைய வரலாறு, பாரம்பரியம் மற்றும் தத்துவம், இதுதான் அடிப்படையில் ஆனவை. ஓகேவா? அடுத்தது நம்ம நாட்டினுடைய இயற்கை வளங்கள், இயற்கை வளங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. ஓகேவா? அப்போ இது வந்து மூணாவது பாயிண்ட்டாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்கள், பொருளாதார வளர்ச்சியின் அவசியம். நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிங்க வந்து கண்டிப்பாக தேவை, தேவையில்லை அப்படின்றத வந்து முக்கியத்துவமாக சொல்லப்பட்டிருக்கணும். ஆகையினால் அந்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி வந்து இங்கே நாம் சொல்லியே ஆகணும். அடுத்தது பாருங்கள், அரசியல் நிலைத்தன்மை மற்றும் அரசாங்க அமைப்பு. நம்மளுடைய அரசினுடைய நிலைத்தன்மை எப்படி இருக்குது, அதே மாதிரி நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய அமைப்பானது எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்றதையும் நாம் சொல்லணும். அடுத்தது அமைதிக்கான அவசியம், ஆயுத குறைப்பு. அடுத்த பாயிண்ட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது என்னது, அமைதிக்கான அவசியம். ஏன் அமைதியாக இருக்கணும் அப்படின்றதுக்குரிய இதை வந்து கருத்தை நம்ம சொல்லணும். அதே மாதிரி ஆயுத குறைப்பு ஏன் இருக்கணும் அப்படின்றதையும் இங்கே சொல்லணும். ஓகேவாம்மா? அடுத்தது பாருங்கள், அணு ஆயுத பெருக்கத்தடை. அணு ஆயுதங்களை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்றத தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அணு ஆயுத பெருக்கத்தடையை இங்கே சொல்லணும். அடுத்தது ஒரு நாட்டினுடைய இராணுவ வலிமை அப்படின்றது வந்து கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கணும் இல்லையாப்பா. இராணுவ வலிமை நம்மளுடைய நாட்டில் எப்படி இருக்குது, ஸோ அதையும் நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். அடுத்தது சர்வதேச சூழ்நிலை. இப்போ நம்ம நாட்டுடைய சூழ்நிலையை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, சர்வதேச நிலையில் எந்த மாதிரியான சூழ்நிலையில் நாடுகள் இருக்குது அப்படின்றதையும் நாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆகையினால் இந்த வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகளில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், நாட்டின் புவியியல் அமைப்பு மற்றும் பரப்பளவு, ரெண்டாவது நாட்டின் வரலாறு, பாரம்பரியம் மற்றும் தத்துவம் அடிப்படையில் ஆனவை, அடுத்தது இயற்கை வளங்கள், அடுத்தது பொருளாதார வளர்ச்சியின் அவசியம், அடுத்தது அரசியல் நிலைத்தன்மை மற்றும் அரசாங்க அமைப்பு, அடுத்ததாக அமைதிக்கான அவசியம், ஆயுத குறைப்பு, அணு ஆயுத பெருக்கத்தடை, இராணுவ வலிமை, சர்வதேச சூழ்நிலை, இவைகள் அனைத்தும் தான் வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கக்கூடிய அடிப்படை காரணிகளாக சொல்லப்பட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், மூன்றாவது வினா, அண்டை நாடுகளுடன் நட்புறவினை பேண இந்தியா பின்பற்றும் வெளியுறவு கொள்கையின் ஏதேனும் இரு கொள்கையை விவரி. ஏதேனும் இரண்டு வெளியுறவு கொள்கையை விவரிக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நாம் என்னெல்லாம் பார்த்தோம், தேசிய நலனை பேணுதல், உலக அமைதியை எய்துதல், ஆயுத குறைப்பு, பிற நாடுகளுடன் நல்லுறவை வளர்த்தல், அமைதியான வழிகளில் பிரச்சனைகளை தீர்த்தல், அணிசேரா கொள்கையின்படி சுதந்திரமான சிந்தனை மற்றும் செயல்பாடு, சர்வதேச விவகாரங்களில் சமத்துவம், காலனி ஆதிக்கம், ஏகாதிபத்தியம், இன பாகுபாடு ஆகியவற்றிற்கு எதிரான நிலைப்பாடு, இவைகள் எல்லாத்தையும் இங்கே நாம் கொள்கைகளாக சொல்லப்பட்டிருக்கு. ஓகேப்பாம்மா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இதில் கொள்கைகள் வந்து நிறையவே கொடுத்துருக்குறாங்க இல்லையா. அந்த கொள்கைகளில் இப்போ நீங்களாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க, இதில் ஏதாவது இரண்டை நீங்களாக தேர்ந்தெடுத்து அவற்றை என்ன பண்ணணும் விரிவாக சொல்லலாம். இப்போ ஈஸியான இது பாருங்கள், பிற நாடுகளுடன் நல்லுறவை வளர்த்தல் அப்படின்னாக்கா நாம் மற்றவங்க கூட எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்களாக எழுதலாம். அதே மாதிரி அமைதியான வழிகளில் பிரச்சனைகளை தீர்த்தல், இது மாதிரி வந்து எது ஈஸியான கருத்தோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் எழுதலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்கப்பா, கூடுதல் வினாக்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் முதலாவதாக சரியான விடையை தேர்வு செய்யவும். ஒன்றாவது கேள்வி பாருங்கள், பஞ்சசீலம் அதாவது ஐந்து கொள்கை என்பது டேசாம் ஆண்டு கையெழுத்தானது, எந்த வருடமாக இந்த பஞ்சசீல கொள்கை வந்து கையெழுத்தானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க, நாலு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஒன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1954,
1964, 1944, 1854 இதற்கான விடை அப்படின்னு சொல்லும்போது 1954 தான். இந்த பஞ்சசீல கொள்கை என்பது 1954 கையெழுத்தானது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, தாஸ் என்பது நாட்டு மக்களின் சிறந்த நலன்கள் மற்றும் பொருளாதார கொள்கையை பாதுகாக்க முயல்கிறது. என்னது, அரசு தந்திரமா, வெளியுறவு கொள்கையா, படை வலிமையா, உள்நாட்டு கொள்கையா? இந்த நாலு ஆப்ஷனில் வந்து எந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்க, வெளியுறவு கொள்கை என்பது நாட்டு மக்களின் சிறந்த நலன்கள் மற்றும் பொருளாதார கொள்கையை பாதுகாக்க முயல்கிறது. புரிஞ்சிச்சம்மா? அடுத்த வினா பாருங்க, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் டாஸ் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை வரையறுக்கிறது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சட்டப்பிரிவு 21, சட்டப்பிரிவு 51, சட்டப்பிரிவு 48, சட்டப்பிரிவு 61 அப்படின்னு பார்த்தா, இதில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு 51 இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை வரையறுக்கிறது. புரிஞ்சுதா? அடுத்த கேள்வி பாருங்க, வெளியுறவு அமைச்சகம் என்பதன் மறுபெயர் டேஸ் ஆகும். எனது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்திய உள்துறை அமைச்சரவையா, இந்திய வெளிவிவகார அமைச்சரவையா, இந்திய பாதுகாப்பு அமைச்சரவையா, இவற்றில் எதுவும் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது, இதற்கான விடை அப்படின்னு சொல்லும்போது, வெளியுறவு அமைச்சகம் என்பதன் மறுபெயர் இந்திய வெளிவிவகார அமைச்சரவை ஆகும். புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்க, இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எப்பொழுது நிறுவப்பட்டது? எந்த இயரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 1976, 1996, 1986, 1886. இந்த நாலு விடைகளில் இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் நிறுவப்பட்டது 1986 என்பது தான் இதற்கான சரியான விடை. அடுத்தது, தாஸ் அணிசேரா இயக்கம் என்ற வழியை தேர்ந்தெடுத்தார். லால் பகதூர் சாஸ்திரியா, ராஜாஜியா, காந்தியடிகளா, ஜவஹர்லால் நேருவா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல தெல்ல தெளிவாகவே தெரியும், ஜவஹர்லால் நேரு அணிசேரா இயக்கம் என்ற வழியை தேர்ந்தெடுத்தார். அடுத்த கேள்வி பாருங்க, பஞ்சசீல கொள்கைகள் டேஸ் பிரகடனத்தில் சேர்க்கப்பட்டுள்ளன. எதில் அப்படின்னாக்கா, பாண்டும், டாக்கா, இங்கிலாந்து, கொழும்பு அப்படின்னு சொல்லும்போது பஞ்சசீலம் கொள்கைகள் பாண்டுங் பிரகடனத்தில் சேர்க்கப்பட்டு உள்ளன. அடுத்தது, சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது டேஸ் நாடுகளின் பொருளாதார மற்றும் புவி அரசியல் அமைப்பாகும். எந்த நாடுகள், எவ்வளவு நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது, சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது 8 நாடுகளின் பொருளாதார மற்றும் புவி அரசியல் அமைப்பை தான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கு. அடுத்தது பாருங்க, சார்க் அமைப்பின் தொடர் பேரிடர் மேலாண்மை மையம் டேஸில் அமைக்கப்பட்டுள்ளது. எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சார்க் அமைப்பின் தொடர் பேரிடர் மேலாண்மை மையமானது டேஸில் அமைக்கப்பட்டுள்ளது. 1, டாக்காவில், அல்லது புதுடெல்லியில, அல்லது கொழும்புவில, இஸ்லாமாபாத்தில் அப்படின்னு பார்க்கும்போது, சார்க் அமைப்பின் தொடர் பேரிடர் மேலாண்மை மையமானது புதுடெல்லியில் அமைக்கப்பட்டு உள்ளது. டேஸ் சார்க் அமைப்பின் உறுப்பு நாடுகள் அல்ல. எது அப்படின்னு பார்த்தும்போது, இந்தியாவா, மியான்மார், இலங்கை, பாகிஸ்தான். இதில் எந்த நாடு அப்படின்னு பார்க்கும்போது, மியான்மார் சார்க் அமைப்பின் உறுப்பு நாடுகள் அல்ல. ஓகேவா? அடுத்தது, சார்க் பிராந்தியத்திற்கான டேஸ் சார்க் அமைப்பு செயற்கைக்கோளை செலுத்தியுள்ளது. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கனிமத்திற்காகவா, செய்தி தொடர்பு மற்றும் வானிலைக்காகவா, நிலவிற்காகவா, இதில் எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்த்தோம்போது, சார்க் பிராந்தியத்திற்கான செய்தி தொடர்பு மற்றும் வானிலைக்காக சார்க் அமைப்பு செயற்கைக்கோளை இது செலுத்தி உள்ளது. புரிஞ்சிச்சப்பா? அடுத்தது பாருங்க, அணிசேரா இயக்கமானது டேஸ் உறுப்பு நாடுகளையும் டேஸ் சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டுள்ளது. இதில் அணிசேரா இயக்கமானது எத்தனை உறுப்பு நாடுகள், 120 உறுப்பு நாடுகளையும் 10 சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டு காணப்படுகின்றது.
ஓகேவா? புரிஞ்சிருச்சாம்மா? இதெல்லாம் ஆப்ஷன் நான் சொல்லலை. பாருங்கள், 128, 138, 130 10, 120 10 அப்படின்னு சொல்லும்போது, அணிசேரா இயக்கமானது 120 உறுப்பு நாடுகளையும் 10 சர்வதேச நிறுவனங்களையும் கொண்டு உள்ளது. அடுத்தது பாருங்கள், கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஸ் அல்லது அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அதாவது யுஎஸ்ஏ ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு முகாம்களில் சேர்வது அவசியமாயிற்று அப்படின்னு சொல்லும்போது, ஐக்கிய சோசியலிச குடியரசு அல்லது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு முகாம்களில் சேர்வது அவசியமாயிற்று. அடுத்தது, அணிசேரா இயக்கம் என்ற வழியை தேர்ந்தெடுத்ததோடு சர்வதேச விவகாரங்களில் 3வது அணியை உருவாக்க முயன்றவர் ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? அணிசேரா இயக்கம் என்ற வழியை தேர்ந்தெடுத்ததோடு சர்வதேச விவகாரங்களில் 3வது அணியை உருவாக்க முயன்றவர் யாரு அப்படின்னாக்க ஜவஹர்லால் நேரு. அடுத்தது பாருங்க, அணிசேரா இயக்கம் என்ற சொல் டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது. வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அணிசேரா இயக்கம் என்ற சொல் வி கிருஷ்ணமேனன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அடுத்தது பாருங்க, அணிசேரா இயக்கம் என்பது மிக பெரிய அரசியல் குழுவாக விளங்குகிறது. எது மிக பெரிய அரசியல் குழுவாக விளங்குகிறது அப்படின்னாக்கா, அது அணிசேரா இயக்கம் என்பது தான் மிக பெரிய அரசியல் குழுவாக விளங்குகிறது. அடுத்தது பாரு, இந்திய டேஸ் கொள்கையின் முதன்மையான பணி இந்தியாவின் உள்நாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்துவதாகும். என்னது? இந்திய வெளியுறவு கொள்கையின் முதன்மையான பணிதான் இந்தியாவின் உள்நாட்டில் மாற்றங்களை ஏற்படுத்துவதாகும். புரியுதா? அடுத்தது பாரு, 1974 மற்றும் 1998 என்பது ஹினு சோதனைகள் சார்ந்த நடவடிக்கைகளுக்காகவே செய்யப்பட்டவை ஆகும். அடுத்த கேள்வி பாரு, ஐநா சபையின் பாதுகாப்பு சபையில் ஒரு நிரந்தர உறுப்பு நாடாக இந்தியா இருக்க விரும்புகிறது. ஐநா சபையினுடைய பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பாக இருக்கணும் அப்படின்றத யார் விரும்புகிறா அப்படின்னு சொன்னாக்கா, இந்தியா விரும்புகிறது. அடுத்தது பாருங்க, டேஸ் இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக உள்ளது. எது அப்படின்னாக்கா, மியான்மார். அடுத்தது, பொக்ரான் அதாவது ராஜஸ்தானில் நடைபெற்ற 2வது அணுசோதனை எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1998 இது நடைபெற்று இருக்கிறது அணுசோதனை. பொறுத்துக, இப்போ பாருங்கள், இந்த சைடு அதாவது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எல்லாத்தையும் நான் ரீட் அவுட் பண்ணுற பாருங்கள். பஞ்சசீலம், இந்திய அமெரிக்க பன்முக கூட்டம், அணிசேரா இயக்கம், இந்தியா. உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ரீட் அவுட் பண்ணுற பாருங்கள். ஜவஹர்லால் நேரு, 1961, 5 கொள்கை, 210 உறுப்பு, அணுசக்தி ஒப்பந்தம். இப்போ நீங்கள் ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். பஞ்சசீலம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். பஞ்சசீலம் அப்படின்னு சொன்னாலே 5. ஸோ பஞ்சசீலம், 5 கொள்கை அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்தது, இந்திய அமெரிக்க அப்படின்னு சொல்லும்போது அது அணுசக்தி ஒப்பந்தத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, பன்முக கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது 210 உறுப்பு சொல்லியிருக்கு. அடுத்தது, அணிசேரா இயக்கம் என்பது 1961 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியா அப்படின்னு சொல்லும்போது ஜவஹர்லால் நேரு அவர்களை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுதாம்மா? அடுத்தது பாருங்க, குறுகிய விடைத்தருக. குறுகிய விடைத்தருகளில் வெளியுறவு அமைச்சகம் பற்றி குறிப்பு வரைக. வெளியுறவு அமைச்சகம்னா என்ன அப்படின்றத சொல்லணும். வெளியுறவு அமைச்சகம் எனப்படுவது இந்திய வெளி விவகார அமைச்சரவை இந்திய அரசின் ஒரு அங்கமாக இருந்து நாட்டின் வெளியுறவுகளை பொறுப்பேற்று நடத்துகிறது. புரியுதா? அதாவது வெளியுறவுகளை நாம் நம்மளுடைய நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகளை என்ன பண்ணணும், பொறுப்பேற்று நடத்தக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது பாருங்கள், 1986 புதுடெல்லியில் நிறுவப்பட்ட இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறது. எப்போ பண்ணியிருக்காங்க? 1986 நிறுவப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு, அதாவது வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு இங்கே வந்து பயிற்சி அளிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த இரண்டு
பாயிண்ட்ஸையும் நான் திரும்ப ஒரு முறை ரீட் அவுட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. வெளியுறவு அமைச்சகம் எனப்படும் இந்திய வெளி விவகார அமைச்சரவை இந்திய அரசின் ஒரு அங்கமாக இருந்து நாட்டின் வெளியுறவுகளை பொறுப்பேற்று நடத்துகிறது. 1986 புதுடெல்லியில் நிறுவப்பட்ட இந்திய வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கிறது. ஓகேவா, அடுத்தது பாருங்க, அரசு நெறிமுறையுறுத்தும் இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் யாவை? அரசு முயற்சி செய்ய வேண்டியவைகள் அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல். என்ன பண்ணணும்? நம்ம சர்வதேச லெவலில் அப்படின்னு சொல்லும்போது உலக நாடுகளுடைய அமைதியையும் பாதுகாப்பையும் நாம் மேம்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்கு. அடுத்தது, நாடுகளுக்கிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல். என்னவா இருக்கணும்? கண்டிப்பாக நேர்மை மற்றும் நியாயம்னாலும் சரி நேர்மைனாலும் சரி கௌரவமான உறவுகளை பேணுதல். இது சொல்லியிருக்காங்க. என்ன அரசு முயற்சி செய்ய வேண்டியவைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டை முழுமையாக சொல்லியிருக்காங்க. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல், நாடுகளிடையே நியாயமான மற்றும் கௌரவமான உறவுகளை பேணுதல், இதையே சொல்லியிருக்காங்க. பாருங்க மாணவர்களே, மூன்றாவது வினாவாக நமது வெளியுறவு கொள்கையில் முக்கிய நோக்கங்கள் சிலவற்றை கூறுக. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்றாவதாக தேசிய பாதுகாப்பு சொல்லியிருக்காங்க, தேசிய வளமை சொல்லியிருக்காங்க, நட்பு நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்ய சொல்லியிருக்காங்க, உலக அமைதி அடைதல் மற்றும் ஒவ்வொரு நாட்டுடனும் அமைதியுடன் சேர்ந்திருத்தலை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பொருளாதார வளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் நமது வெளியுறவு கொள்கையினுடைய முக்கிய நோக்கங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள், ராஜதந்திரம் குறிப்பு வரைக. ராஜதந்திரம் என்பது ஒரு அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவியை தான் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராஜதந்திரம் என்பது ஓர் அரசின் வெளியுறவு கொள்கையை செயல்படுத்துவதற்கான கருவியாகும். ஓகே மாணவர்களே, இதுவரை நான் கூறிய வினா மற்றும் விடைகள் உங்களுக்கு மிகவும் தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த காணொளி வகுப்பில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.